இன்றைய நிகழ்வில் நாம் 1996 மறைந்தவரும் தெலங்கானா பகுதியைச் சேர்ந்தவருமான இந்திய விடுதலை போராட்ட வீரர் டாக்டர் மர்ரி சென்னா ரெட்டி அவர்களின் வீர செயல்களை பற்றி நினைவு கூறுகிறோம். அவர் அப்போது இருந்த ஹைதராபாத் மாநிலத்தில் 1940களில் அரசியல் போராட்டங்களில் கலந்து கொண்டவர். 1960களின் பிற்பகுதியில் தெலங்கானா இயக்க போராட்டங்களுக்கு தலைமையேற்று நடத்தியவர்களில் ஒருவராக திகழ்ந்தார். திரு ரெட்டி அவர்கள் 1919 ஜனவரி 13 நாள் அன்றைய ஹைதராபாத் மாநிலத்தில் அமைந்திருந்ததும் இப்போது தெலங்கானா மாநிலத்திலுள்ள ரெங்காரெட்டி மாவட்டத்தின் மௌயினாபாத் மண்டபத்தில் இருக்கும் பாடா மங்கள்ராம் கிராமத்தில் பிறந்தார். உஸ்மானியா மருத்துவக் கல்லூரியில் தனது பட்டப்படிப்பை முடிந்த பின்னர் 2 இடங்களில் மருத்துவமனைகளை தொடங்கி தனது மருத்துவ பணியை செய்து வந்தார். என்றாலும் அவரது நெஞ்சம் விடுதலை போராட்டத்தில் தன்னை இணைத்து கொள்ள வேண்டும் என்று விரும்பியது. எனவே வெற்றிகரமாக நடைபெற்று வந்த தனது மருத்துவ தொழிலை கைவிட்டார். சமஸ்தான ஆட்சியின் அடக்க முறைக்கு எதிராக நின்று பொதுமக்கள் சேவைக்காக தம்மை முழுமையாக அர்ப்பணித்துக் கொண்டார். திரு ரெட்டி அவர்கள் அப்போதிருந்த ஹைதராபாத் மாநிலத்தில் அரசியல் போராட்டங்களில் தீவிரமாக பங்கேற்றார். ஆந்திர யுவஜன சமிதி என்ற இளைஞர் அமைப்பை தோற்றுவித்து அதில் மாணவர்கள், இளைஞர்கள், சமூக கல்வி, இலக்கியம் மற்றும் பண்பாட்டு அமைப்புகளை ஒன்றிணைத்தார். 1942 பின்னாளில் மாநில காங்கிரஸ் கட்சிக்கு முன்னோடியாக திகழ்ந்த ஆந்திர மகாசபையின் பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். 1946 இவர் மாநில காங்கிரஸின் நிலைக்குழு உறுப்பினராகவும் ஹைதராபாத் காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளராகவும் பதவி வகித்தார். திரு ரெட்டி அவர்கள் மகாத்மா காந்தியடிகளின் அஹிம்சை வழி போராட்டத்தில் உறுதியான நம்பிக்கை கொண்டிருந்தார். இந்திய விடுதலைக்கு பின்பு இவர் ஆந்திர பிரதேச மாநிலத்தில் 2 முதலமைச்சராக பதவி வகித்தார். அது மட்டுமல்லாமல் உத்தரப்பிரதேசம், பஞ்சாப், ராஜஸ்தான், தமிழ்நாடு ஆகிய மாநிலங்களின் ஆளுநராகவும் விளங்கினார். மேலும் தனி தெலுங்கானா மாநில போராட்டத்தில் மிக முக்கிய பங்கு வகித்தார். மேலும் தெலுங்கானா பிரஜா சமிதி என்னும் அப்போதைய தெலுங்கானா இயக்கத்திற்கு தலைவராகவும் இருந்தார். தன் வாழ்நாள் இறுதி வரையிலும் பொதுமக்கள் சேவைக்காகவே தம்மை முழுமையாக ஈடுபடுத்தி கொண்டவராகவே இருந்தார். நாம் இந்திய விடுதலை போராட்டத்தின் மிகச்சிறந்த வீரர் மண்ணின் மைந்தருக்கு நம் புகழ் வணக்கத்தை செலுத்துவோம். பாம்பே மாகாணத்தின் ஹனாவார் பகுதியைச் சேர்ந்தவரும் 1855 டிசம்பர் 12 நாள் பிறந்தவருமான தொடக்ககால விடுதலை போராட்ட மிதவாத வீரர்களின் ஒருவரான நாராயண் கணேஷ் சந்தர்வர்களையும் இன்று நாம் நினைவு கூர்கிறோம். சட்டத்தில் பட்டப்படிப்பை முடித்த பின்னர் 1881 சந்தர்வர்கர் இங்கிலாந்தின் பொது தேர்தலுக்கு முன்பு இந்தியாவை பற்றிய பொதுமக்கள் கருத்தினை எடுத்துரைப்பதற்கான மூவர் தூதுக்குழுவில் ஒரு உறுப்பினராக லண்டன் சென்றார். தாய்நாடு திரும்பியதும் இந்திய தேசிய காங்கிரஸின் பணிகளில் தம்மை முழுமையுடன் ஒப்படைத்துக் கொண்டார். அதனைத் தொடர்ந்து 1900 ஆண்டு கூட்டத்தில் அதன் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். அதற்கு பின்பு அவர் தீவிர அரசியலுக்கு இடைவெளி தந்து 1901 மகாதேவ் கோவிந்த் ரானடேவின் மறைவிற்கு பிறகு பிரார்த்தனா சமாஜின் தலைமை ஆட்சி பொறுப்பினை ஏற்று நீதித்துறைக்கும் சமூக நன்மைக்காகவும் தமது வாழ்க்கையை அர்ப்பணித்துக் கொண்டார். அவர் 1914 அரசியல் களத்திற்குள் மீண்டும் நுழைந்தார். 1918 சுரேந்திரநாத் பானர்ஜி, டிசேஷா வாச்சா ஆகியோருடன் சேர்ந்து அனைத்திந்திய மிதவாதிகள் மாநாட்டை நடத்தினார். 1920 பிரிட்டிஷ் அதிகாரிகளால் ஜாலியன் வாலாபாத் கொடுமைகளை விசாரிப்பதற்கு அமைக்கப்பட்ட ஹண்டர் குழுவின் அறிக்கைக்கு எதிராக பம்பாயில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்திற்கு தலைமை தாங்கினார். காந்தியடிகள் ஒத்துழையாமை இயக்கத்தை கைவிட்டது சந்தர்வர்கரின் அறிவுரையின்படியே என்பது குறிப்பிடத்தக்கது.